நம்ம கியூபன் ரெவல்யூஷன் பத்தி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. முக்கியமா ஆடியன்ஸ் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கியூபன் நாட்டு போராளிகளுக்கு எங்க இருந்து ஆயுதங்கள் கிடைக்குது, யார் அவங்களுக்குலாம் வெப்பன் சப்ளை பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. இதுக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, கியூபன் நாட்டு போராளிகளுக்கு மூணு வழிகளில் ஆயுதங்கள் கிடைச்சது. நம்பர் ஒன், அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வெடிகுண்டுகளை அவங்களே தயார் செஞ்சாங்க. நம்பர் டூ, கியூபன் நாட்டு போராளிகள் சர்வாதிகாரி பட்டிஸ்டாவோட படைகளோட சண்டை போடும்போது அவங்களோட ஆயுதங்களை அவங்க பறிமுதல் பண்ணாங்க. நிறைய ஆயுதங்களை அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க. அந்த ஆயுதங்களையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. நம்பர் த்ரீ, கியூபன் நாட்டு போராளிகளுக்கு பிராங்க்ஸ் டர்கிஸ் அப்படின்ற அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர்கிட்ட இருந்து ஆயுதங்கள் கிடைச்சது. ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் ஏன் கியூபன் போராளிகளுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஆயுதங்கள் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டர்கிஸ பொறுத்தளவுல சிஐஏவோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன பண்றாருன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோவை போய் சந்திக்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோவும் அவரோட சகாக்களும் சியரா மைஸ்ட்ரா மலைப்பகுதிகளில் ஒளிஞ்சிருக்கும் போது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் போய் சந்திக்கிறார். அப்போ அவர் ஃபிடல் காஸ்ட்ரோட என்ன சொல்றாருன்னா, போராளிகளுக்கு கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸ் நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரை முன்வைக்கிறாரு. ஃபிடல் காஸ்ட்ரோவும் அந்த ஆஃபரை ஏத்துக்கிறாரு. நீங்க போராளிகளுக்கு ட்ரெய்னிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோவும் அவரோட ஆஃபரை ஏத்துக்கிறார். அதுக்கப்புறம் போராளிகளுக்கு இன்னொரு தேவையும் இருந்தது, ஆயுதங்கள் நிறைய தேவைப்பட்டது. ஸோ இப்போ ஸ்டர்கிஸ் கிட்ட அந்த விஷயத்தையும் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோ ஸ்டர்கிஸ்ட்டை கேட்குறாரு. ஸோ ஃப்ராங்க் ஸ்டர்கிஸ் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவிலேருந்து நிறைய ஆயுதங்களை கடல் வழியாக ஒரு கப்பலில், ஒரு சின்ன ஒரு போட் தான் அது, ஒரு சின்ன ஒரு போட்டில் கொண்டு வந்து போராளிகளுக்கு கொடுக்குறாரு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஸ்டர்கிஸ் அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்களை கொண்டு வராருன்னா அவருக்கு பணம் எங்கிருந்து வருது, இந்த ஆயுதங்களெல்லாம் வாங்குறதுக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, பட்டிஸ்டா ஆட்சியில் இருக்கும்போது பட்டிஸ்டாவுக்கு பயந்து நிறைய கியூபன் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு தப்பி போகிறாங்க. அகதிகளாக அவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க. இந்த கியூபன் அகதிகளில் சில பேர் பார்த்தோன்னா நல்லா பணக்காரங்களாக இருந்தாங்க, நிறைய பணத்தை செலவழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டிஸ்டாவோட ஆட்சியை ஒரு முடிவு கொண்டு வரதுக்காக போராளிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க. இவங்க ஸ்டர்கிஸ் ஆயுதங்களை வாங்குறதுக்கு தேவையான பண உதவியை இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பண உதவியோட ஸ்டர்கிஸ் அமெரிக்காவிலேருந்து ஆயுதங்களை வாங்குறாரு. சிஐஏயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஆயுதங்களை அவர் ஒரு சின்ன போட்டில் கொண்டு வந்து காஸ்ட்ரோ கிட்டையும் மற்ற போராளிகள்கிட்டையும் ஒப்படைக்கிறார். இப்போ இதில் நம்ம பார்வையாளர்கள் எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவாக இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, அமெரிக்கர்கள் பட்டிஸ்டா சர்வாதிகாரி பட்டிஸ்டாவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க, பட்டிஸ்டாவுக்கு ஆயுத உதவி பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்டர்கிஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கர் சிஐஏயோட சப்போர்ட்டோட அவர் காஸ்ட்ரோவுக்கு ஆயுத உதவி பண்றார். காஸ்ட்ரோவுக்கும் அவர் கூட இருந்த அவரோட சகாக்களுக்கும் ஆயுத உதவி பண்றார். ஸோ இது ஒரு முரணா தெரியலாம். அமெரிக்கர்கள் ஒரு சைடில் பட்டிஸ்டாவை சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சைடில் போராளிகளுக்கும் அவங்க ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்னா ஏன் ரெண்டு பேருக்கும் அவங்க ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாஜிக்கும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல பட்டிஸ்டா சர்வாதிகாரி பட்டிஸ்டாவுக்கு அமெரிக்கா நிறைய ஆயுத உதவி பண்ணுறாங்க. அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணி பட்டிஸ்டா என்ன பண்ணுறாருன்னா, போராளிகளோட சண்டை போடுறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, பட்டிஸ்டா அமெரிக்காவோட உதவியோட கம்ப்ளீட்டாக போராளிகளை தோக்கடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் பட்டிஸ்டாவுக்கு அமெரிக்காவோட உதவி தேவைப்படாது. ஸோ நேச்சுரலாக அமெரிக்கா சொல்கிற விஷயங்களை பட்டிஸ்டா கேட்க மாட்டார். ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு பட்டிஸ்டாவை அவன் கட்டுப்பாட்டுக்கு கீழே அவன் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா, போராளிகளை யூஸ் பண்ணி அவங்க பட்டிஸ்டாவுக்கு நிறைய அழுத்தங்களை போடணும். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, போராளிகளுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுக்குறாங்க. போராளிகள் அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணி பட்டிஸ்டாவோட போய் சண்டை போடுறாங்க. பட்டிஸ்டாவோட இராணுவத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பட்டிஸ்டா என்ன பண்ணுவார்னா, போராளிகளை தோக்கடிக்கிறதுக்காக அமெரிக்கா கிட்ட போய் நிற்பார். எனக்கு நிறைய ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காட்ட கேட்பார். அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் தரோம், பட் அதுக்கு கைமாறா நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணும். உங்கள் நாட்டில் நாங்கள் வர்த்தகம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சலுகைகள்லாம் நீங்க பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு நிறைய லாபங்கள் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் அவங்க பட்டிஸ்டா மேல போடுவாங்க. சோ அமெரிக்கர்கள் பட்டிஸ்டா அவங்க கட்டுப்பாட்டு கீழ வச்சுக்கிறதுக்காக போராளிகளுக்கும் ஆயுதங்களை சப்ளை பண்றாங்க. இந்த விஷயத்தை அமெரிக்கர்கள் டைரக்டா பண்ணல, பிராங்க் ஸ்டர்ஜஸ் அப்படிங்கற இந்த மனிதர் மூலமா இன்டைரக்டா அமெரிக்கன்ஸ் போராளிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்றாங்க. பட் இங்க ரொம்ப கிளவரா செயல்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தான். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை பொறுத்தளவுல கியூபன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி அவர்
ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற விஷயத்தை அவர் ஓபனா வெளிப்படுத்திக்கல. சோ அமெரிக்கர்களுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற விஷயம் தெரியாது. அமெரிக்கர்களை பொறுத்த அளவுல ஃபிடல் காஸ்ட்ரோவும் அவரோட சகாக்களும் சேர்ந்து கியூபாவோட விடுதலைக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம அவங்களையும் நம்மளோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதனால தான் அவருக்கு ஆயுதங்கள் அவங்க சப்ளை பண்றாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோவை பொறுத்த அளவுல ஆட்சிக்கு வர வரைக்கும் அமெரிக்காவை அவரும் யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்குறதுக்கு அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கியூபன் ரெவல்யூஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்றாருன்னா சோவியத் யூனியனோட க்ளோஸ் ஆகிறார். ரஷ்யாவோட அவரு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோவா அமெரிக்காவை கலட்டி விட்டுறாரு. சோ அந்த வகையில ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அமெரிக்காவை ரொம்ப கிளவரா டீல் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புறாரு. அமெரிக்காவுக்கு எதிராக ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் திரும்பும் போது பிராங்க் ஸ்டோஜஸ் இருக்காரு இல்லையா, அவரு ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டோஜஸ் ஆயுதங்களை சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறார். சோ இந்த கேம் பார்த்தோம்னா கியூபன் புரட்சிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்குது. சோ இப்ப ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கும் போராளிகளுக்கும் ஆயுதங்கள் எங்க இருந்து வருது அப்படின்ற விஷயங்கள் தெளிவா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல உங்களோட வியூஸையும் ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.